புரட்டாசி மாதம் சனிக்கிழமை ஸ்பெஷல் வெண்பொங்கல் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து ஒரு கிளாஸ் அரிசி வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதில் அரை கிளாஸ் அளவுக்கு சிறுபருப்பு ரெண்டுத்தையும் ஒரு பேனில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொங்கலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம், இஞ்சி, கருவேப்பிலை, முந்திரி, இதெல்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், நெய், உப்பு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இந்த பேனில் வந்து அரிசி பருப்பு வச்சுருக்கோம்ல, இதுலேயே கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், அப்புறம் பெருங்காயம், உப்பு, ரெண்டு ஸ்பூன் நெய் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு கிளாஸ் அரிசி வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து மூணு கிளாஸ் தண்ணி வைக்கணும். இது பச்சரிசின்றதுனால நான் வந்து ஒரு மூன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பொங்கல் பார்த்திங்கன்னா அப்போ தான் நல்லா ஒரு மசிஞ்சு வெந்து வரும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நெய் வந்து நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா இந்த பேனில் வந்து அரிசியும் பருப்பும் நல்லா ஒட்டாமல் வரும், ப்ளஸ் பொங்கல் வந்து வேகும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர், அந்த பொங்கலுக்கான மனம் நல்லா வரும். ஸோ நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சது போக கொஞ்சம் மிளகும் சீரகமும் இது கூடயே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயமும் கொஞ்சம் தாளிக்க எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வேகிறதுக்கு தேவையான மூன்றரை கிளாஸ் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஒரு கிளாஸ் பச்சரிசிக்கு மூணு கிளாஸ் தண்ணி. ஸோ நான் பருப்பு இருக்கிறதால நான் மூன்றரை கிளாஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு இந்த பேனை வந்து அடுப்பில் வச்சுட்டு அதை ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பொங்கல் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம சைடில் வந்து சட்னி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து சாமிக்கான பிரசாதம் வெண்பொங்கல். நம்ம வீட்டில் டிஃபனும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் தான். ஸோ சட்னிக்கு யூஸ்வலாக தேவையான இன்க்ரீடியன்ஸ் உடச்சக்கல்ல, தேங்காய், பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, அப்புறம் உப்பு. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம சட்னியும் ரெடி பண்ணிடலாம். ஸோ சட்னி ரெடி ஆகிறதுக்குள்ள நம்மளுக்கு பொங்கல் விசில் வந்து பொங்கலும் ரெடி ஆகிடும். இந்த பேனில் விசில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெண்பொங்கலுக்கான ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பொங்கல் வேகும் போதே நம்ம வந்து அதில் கொஞ்சம் மிளகு, சீரகம், நெய், பெருங்காயம், உப்பெல்லாம் ஆட் பண்ணோம்ல. ஸோ அது வேகும் போதே பொங்கலுக்கான மனம் வந்து நம்மளுக்கு சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், நான் பேனை ஓப்பன் பண்ணிட்டேன். நல்லா நம்மளுக்கு மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் பொங்கல். ஸோ இனிமே தான் வந்து நம்ம தாளிக்க போகிறோம். ஸோ தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த நெய்யை இந்த பேனில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி தான் ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி ஏன் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி வந்து அந்த நெய்யோடு சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகிடும். நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்குமே தவிர சாப்பிடும் போது நம்மளுக்கு அதில் இஞ்சி தெரியாது. ஸோ இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் முந்திரி ஆட் பண்ணுறேன். ஏன்னா முந்திரியும் செவக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, அதனால் இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மிளகு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிளகும் இந்த நெய்யில் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடலாம். நம்ம சாப்பிடும் போது அந்த மிளகு வந்து கடித்து சாப்பிட்றோன்ற அந்த காரம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம பெருங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சோம்ல பேலன்ஸில், அந்த பெருங்காயமும் இந்த கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெண்பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து நம்ம அதிகமாக ஆட் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொங்கலுக்கு வந்து நம்ம இந்த தாளிக்கிறதுல தான் இருக்குது இதோட ப்ரிப்ரேஷனே. ஸோ நீங்கள் தாளிக்கும் போது பெருங்காயமும் ஆட் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இப்போ நான் பெருங்காயமும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட்டாக தான் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து பெருமாளுக்கு இந்த பிரசாதம் சமைக்கும் போது ஒவ்வொரு பிரசாதத்துலேயும் கருவேப்பிலை இல்லாமல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து தாளித்ததை வந்து
இந்த பேனில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்காக அந்த பேனோட மூடி போட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ நம்ம உடனே சர்வ் பண்ணாமல் அது ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது நல்லா அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து அந்த பொங்கலில் வந்து நல்லா ஆட் ஆகிருக்கட்டும். நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள். ஸோ இப்போ சூப்பராக நம்மளுக்கு நல்ல ஒரு வாசனையோட ஒரு வெண்பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம இந்த பேனோட மூடி போட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ நம்ம அதை தாளித்து விட்ட அந்த மணம்லாம் அப்போ தான் அந்த பொங்கலில் நல்லா இருக்கும். இப்போ சைடில் நம்மளுக்கு சட்னியும் தாளித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாமிக்கு வந்து நம்ம பிரசாதம் எடுத்துகிட்டு போய் வச்சு விளக்கேற்றிடலாம். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் புரட்டாசி முதல் வார சனிக்கிழமை வெண்பொங்கல் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி பெருமாளுக்கு வச்சு நான் வந்து விளக்கேற்றிட்டேன். ஸோ நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து நம்மளுக்கு இந்த மாதத்தில் வந்து ரொம்பவே வந்து ஸ்பெஷல் தான். ஸோ வந்து நம்ம சாதாரணமாக விளக்கேற்றாமல் நம்மளால் என்ன முடியுமோ ஒரு சின்ன பிரசாதம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம விளக்கேற்றணும்னா ரொம்ப நல்லதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. சப்போஸ் உங்களால் முடியலனாலும் ஒரு சுண்டலாவது நம்ம நைட்டு ஊற வச்சுட்டோம்னா மார்னிங் அதை வேக வச்சு கூட நம்ம சாமிக்கு வச்சு விளக்கேற்றிடலாம். நான் வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரசாதம் வந்து செஞ்சு சாமிக்கு விளக்கேற்றுவேன். ஒரு 3வது வாரம் இல்லை ஒரு 4வது வாரம் மட்டும் பார்த்திங்கன்னா இலை போட்டு நம்ம எல்லா சாமிக்கு தேவையான எல்லா ரெசிபீஸும் செஞ்சு வச்சு சாமி கும்பிடுவோம் இல்லை. ஸோ அந்த மாதிரி 1 வாரம் மட்டும் நான் செய்வேன். ஸோ இந்த வெண்பொங்கல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த வெண்பொங்கல் வந்து ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக வரும் உங்களுக்கு. ஸோ எங்கள் வீட்டில் வந்து யூஸ்வலாக டிஃபன்னாலே வந்து வடையோடு தான் வந்து சாப்பிடுவாங்க. அதுவும் பொங்கல்லாம் வந்து அதுக்கு வடை இருக்கணும், சாம்பார் இருக்கணும், ப்ளஸ் சட்னியும் இருக்கணும். ஸோ நான் இன்றைக்கி சூப்பராக சாமிக்கான பிரசாதமும் ப்ரிப்பேர் பண்ணி டிஃபனும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதே ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.